ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிசிஎஸ். நான் உங்கள் ஐக்கே. நீங்கள் இன்னும் கிரிக் கிரியேட்டிவ் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து அமுக்கிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தார் வர்சஸ் கேப்டன் அமெரிக்கா. டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேர் பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கேப்டன் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மியில் சோல்ஜராக ஒர்க் பண்ணுவார். இவரோட முக்கியமான வெப்பன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஷீல்டு தான். அதுதான் வைப்ரேனியத்தால் செய்யப்பட்டது, அது எதாலையும் உடைக்க முடியாது. பட் பார்த்திங்கன்னா அவஞ்சர்ஸ் என் கேமில் உடஞ்சது வேறு விஷயம், நான் அதை பற்றி பேச வரல. அடுத்து நான் வந்து தாரை பற்றி பேசுகிறேன். தார் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், காட் ஆஃப் தண்டர்னாலே நம்ம தாரை தான் சொல்லுவோம். அது சேம் வே இவருக்கு முக்கியமான வெப்பன் வந்திங்கன்னா அவரோட மோஜாங், அதாவது அவரோட ஹேமர். இப்போ ஸ்ட்ராங் பேக்கர் வந்திருக்கு, பட் நான் மோஜாங் பற்றி தான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தார் வந்து சன் ஆஃப் ஓடின். ஸோ வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா என்ன நடக்கும்ன்றதை பார்க்கலாம். இவரோடங்களோட பவர் கிரேட் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் ஈக்குவல், பட் ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு, டியூரபிலிட்டி, பவர், கோம்பேக்ட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா தார் தான் வந்து அதிகமாக இருக்காரு. ஸோ கேப்டன் அமெரிக்கா கிட்ட வந்து நம்பிக்கை இருக்கும். ஸோ அதை வச்சு அவர் ஃபைட் பண்ணால் கூட ஜெயிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு தார்கிட்ட, ஏன்னா அவரோட தண்டர் சக்தியை வச்சு சொல்லியிருப்பார். இப்போ நான் பாஸ் மட்டும் சொல்கிறேன், இப்போ ப்ரெசென்ட்டும் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், தாருக்கும் கேப்டன் அமெரிக்காக்கும் சண்டை வந்துச்சுன்னா ஏதோ தாரை வந்து அவர் தழுவ விடலாம், பட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தாரை வந்து தோக்கடிக்க முடியாது. ஸோ தாரோட ஹேமர் மேலே வச்சாங்க, அவ்வளோதான். இப்போ ஃப்யூச்சர், அதாவது ப்ரெசென்ட்டில் இருக்க கேப்டன் அமெரிக்கா பார்க்க சொல்லலாம், ஏன்னா பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்காவால் இப்போ தாரோட ஹேமர், அதாவது மோஜாங் தூக்க முடியும். ஏன் ஸ்ட்ராங் பேக்கரை தூக்குற மாதிரி கூட ஒரு சில இடத்துல காமிச்சிருப்பாங்க அவெஞ்சர்ஸ் இன் கேமில். இப்போ ஸ்ட்ராங் பேக்கரையும் மோஜாங்காயும் தூக்க முடியும். இப்போ இவங்க ரெண்டு பேர் கூடயும் சண்டை வச்சா யார் ஜெயிப்பா அப்படின்றத பார்த்தா, ஸோ ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பவர்ஸ் தான் இருக்கும். ஏன்னா அந்த ஹேமர் முக்கியம் இல்லை, அந்த காட் ஆஃப் தண்டர் இருந்தது தான் முக்கியம். ஆக்சுவலி தாரோட அப்பா, அதாவது ஓடின் வந்து அந்த ஸ்மெல் பண்ணியிருப்பார் அது மேலே என்னென்னா, அந்த மோஜாங் மேலே இந்த ஹேமரை யார் தூக்குறாங்களோ அவங்களுக்கு காட் ஆஃப் தண்டர், அதாவது தாரோட பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஸ்ட்ராங் பேக்கருக்கு அப்படி ஒன்றும் இல்லை. ஸோ ஸ்ட்ராங் பேக்கர் யார் வேணாலும் தூக்கலாம், என் தானஸ் கூட ஒரு கட்டி தூக்கியிருப்பார். ஸோ அதனால தான் கேப்டன் அமெரிக்கா தூக்குறப்ப அந்த பவரும் கிடைச்சிது. ஸோ ரெண்டும் தண்டர் பவர் தான் வரும். ஸோ தண்டர் பவர் வரனால ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் பவர் தான், அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தும் ஈக்குவல் தான். ஸோ நிச்சயமாக ட்ரா தான் ஆகும். ஸோ உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா தாரோட ஃப்யூச்சர் ஸ்டோரி பற்றி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அதை மறக்காமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்க மறந்துடாதீங்க. உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுக்குங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃப்யூச்சரில் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நிச்சயமாக அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் நான் உங்களுக்கு மேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.